ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ்ஜிக். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆப்டிடியூடில் ரொம்ப முக்கியமான பார்ட் தாங்க இந்த டிவிசிபிலிட்டி ரோல். இது பார்த்திங்கன்னா நமக்கு கொஸ்டின்ஸில் எங்கே வேணாலும் கேட்கலாம், சம்ஸில் நிறைய சம்ஸ்லையும் கேட்கலாம். ஸோ அதாங்க பார்க்க போகிறோம், டிவிசிபிலிட்டி ரூல். ஓகே, இப்போ நான் ஒரு மூணு நம்பர் கொண்டு வந்திருக்கேன், 2, 3, 4. இந்த மூணு நம்பருக்கும் நம்ம எப்படி டிவிசிபிலிட்டி ரூல் எழுத போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எப்படி எழுதலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், லாஸ்ட் டிஜிட் அதாவது டூக்கு டிவிசிபிலிட்டி ரூல் என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் அதாவது இதோடைய கான்செப்ட் என்ன முதல்ல தெளிவாக சொல்லிடுறேன். ஒரு நம்பர் 2 டிவைட் ஆகுமா, இல்லை 3 டிவைட் ஆகுமா, 4 டிவைட் ஆகுமான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம போய்ட்டு அங்கே போய் டிவைட்லாம் பண்ணி பார்த்துட்டு வந்தோம், நமக்கு டைம் ஆகும். ஏன்னா நமக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இப்போ 2 கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அந்த 2 ஒரு ட்ரிக் இருக்குது. அது வந்து ஈவன் அது வந்து டிவிசிபிலிட்டி ரூல், அதாவது 2 டிவைட் ஆகுமா, ஒரு நம்பர் வந்து 2 டிவைட் ஆகுமான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ரூல் இருக்குது. அது என்ன ரூல்னா, அதோடைய லாஸ்ட் டிஜிட் வந்து ஈவன் நம்பரால் முடிஞ்சிருக்கும். இது எல்லாத்துக்குமே தெரியும், எந்த ஒரு நம்பரும் ஈவன் நம்பரால் முடிஞ்சதுன்னா அது 2 டிவைட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து 56 எடுத்துக்கலாம். 56 பார்த்திங்கன்னா இது 2 நம்பர். இதில் நான் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கடைசி டிஜிட்டை மட்டும் தான் நான் பார்க்கணும். இது 2 டிவைட் ஆகுமா, ஆகும். ஏன்னா 6 வந்து 2 டிவைட் ஆகும். 6 2 டிவைட்னா உங்களுக்கு என்ன வரும், 3 உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து டிவிசிபிள் பை 2, அவ்வளோதான். இதே இது 65 நான் போடுறேன், இது 2 நம்பர் தான். இங்கே நமக்கு லாஸ்ட் டிஜிட் நமக்கு என்ன இருக்குது, 5 இருக்குது. ஸோ 5 அப்படிங்கிறது எனக்கு 2 டிவைட் ஆனால் எனக்கு என்ன வரும், 2.5 வரும். அப்போ எனக்கு என்னது, இந்த பாயிண்ட்லேயே வரக்கூடாது. ஸோ இது எனக்கு அது 2 டிவைட் ஆகாது. அடுத்து பாருங்கள், 7, 8, 8 இப்படி எனக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் லாஸ்ட் டிஜிட்டை மட்டும்தான் பார்க்கணும். 8 எனக்கு 2 டிவைட் ஆகுமா, ஆகும். ஆகனா உங்களுக்கு என்ன வரும், 4 உங்களுக்கு வரும். அப்போ இது வந்து டிவிசிபிலிட்டி ரூல் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போ ஒரு பெரிய நம்பர் கொடுக்குறேன், 5, 1, 8, 6, 4, 5, 7 இப்படி இருக்குது. அப்போ இது நான் இவ்வளவும் நான் செக் பண்ணிட்டுருக்கேன் அவசியம் இல்லை, கடைசி டிஜிட் மட்டும் பார்த்தா போதும். இங்கே 7 வந்துருக்குது. அப்போ 7 2 டிவைட் ஆகுமா, ஆகாது. ஸோ விட்டுறேன். அடுத்து இன்னும் ஒரே நம்பர் செக் பண்ணி பார்க்கலாம், 1, 2, 3, 4, 8, 9. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 9 எனக்கு வந்திருக்கு. 9 எனக்கு 2 டிவைட் ஆகுமா, ஆகாது. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி எனக்கு லாஸ்ட் டிஜிட் நம்பர் 2 டிவைட் ஆனால் மட்டும் நான் என்ன பண்ண எடுத்துக்கலாம், டிவிசிபிலிட்டி ரூல் டிவைட் பை 2, ஐ மீன் டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 2 சாட்டிஸ்ஃபை பண்ணுன்றதை நான் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பேர்லாமா, நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள், ரொம்ப ஈஸியானது தான். இது எப்படி நம்ம 2 பார்த்தோமோ அதேமாதிரி அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 3 பார்க்க போகிறோம். ஸோ 3 என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள், ஆட் ஆல் த டிஜிட் ஃப்ரம் பிகின் டு எண்ட், ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வர. இப்போ ஒரு டிஜிட் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வர ஆட் பண்ணணும். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது, அப்படி ஆட் பண்ணி கொண்டு வரக்கூடிய நம்பர் 3 டிவைட் ஆகணும். ஒன்றுமே புரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு நம்பர் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாமா, 126 நம்ம எடுத்துக்கலாம். இதான் எடுத்துக்கூடிய நம்பர். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஆட் ஆல் த டிஜிட் ஃப்ரம் பிகின் டு எண்ட். அப்போ பிகினிங்லேருந்து எண்டு வர. இப்போ 1 + 2 + 6 மூணுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 9 வந்துடுது. அப்போ 9 எனக்கு 3 டிவைட் ஆகுமா அப்படின்னா, ஆகும். 9 3 டிவைட் ஆனால் எனக்கு என்ன வரும், 3 வரும். ஸோ 126 எனக்கு என்ன ஆகும், 3 டிவிசிபிள் ஆகும். இவ்வளோதான், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 126 நமக்கு என்ன ஆகும்னா 3 டிவிசிபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஐ மீன் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 529 சும்மா எடுத்து பார்க்கலாமே. 529 பாருங்கள், என்ன பண்ணணும், 5 + 2 + 9 போட்டு பாருங்கள். உங்களுக்கு என்ன வருது, 7 + 9 உங்களுக்கு என்ன, 7 + 9 உங்களுக்கு வந்து 16 வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்களேன், 16 வந்துருக்குது இல்லை. நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இதே நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுருலாம். 1 + 6 ஸ்ப்ளிட் பண்ணி விட்ருங்க. அப்போ உங்களுக்கு என்ன வரும், 7 வரும். 7 உங்களுக்கு 3 டிவைட் ஆகுமா, ஆகாது. அவ்வளோதான். ஸோ 529 3 டிவைட் ஆகாது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வேறு ஏதாவது ஒரு நம்பர் போட்டு பார்க்கலாமா, அல்லது இந்த நம்பரே போட்டு பார்க்கலாம், 1 + 2 + 3. அப்போ அது பார்த்தோம்னா 1 + 2 3 3 + 3 6 6 + 4 10 10 + 8 18 18 + 9 18 + 9 27. அப்போ 27 உங்களுக்கு 3 டிவைட் ஆகுமா நீங்கள் பார்க்கணும். 27 நமக்கு 3 டிவைட் போகும். பட் ஒரு சில பேருக்கு இதே டவுட் ஆச்சு, நீங்கள் என்ன பண்ணாலும் இதே நீங்கள் பிரித்து பாருங்கள், 2 + 7 9 9 3 டிவைட் ஆகும். அப்போ இது ஓகே டிவைட் ஆகும். ஸோ இவ்வளோதான், இதுதான் 3 டிவிசிபிலிட்டி ரூல். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 4 வந்து ரொம்ப ஈஸியானது தான். என்ன அப்படின்னா, லாஸ்ட் 2 டிஜிட் மஸ்ட் பி டிவிசிபிள் பை 4 அப்படின்றாங்க. அது என்ன, லாஸ்ட் 2 டிஜிட் மஸ்ட் பி டிவிசிபிள் பை 4? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ ஏதாவது ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நம்பர் நான் தரேன், 5, 6, 2, 4. அப்போ என்ன பண்ணோன்னா, இந்த இதில் கடைசி 2 டிஜிட்டை மட்டும் பார்க்கணும். இந்த கடைசி 2 டிஜிட் வந்து எனக்கு 4 டிவைட் ஆகுதா,
ஆணுச்சுன்னா அது எனக்கு 4 டிவைட் ஆகும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு இதில் முதல் ரெண்டு நம்பர் எனக்கு எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, அது நாசமாக போனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த கடைசி ரெண்டு நம்பரை மட்டும் தான் நான் பார்க்கணும், இதை மட்டும் தான் நோட் பண்ணணும். ஓகேங்களா, அதை நோட் பண்ணிட்டோம்னா அது 4 டிவைட் ஆனிச்சுன்னா ஓகே, இட்ஸ் எலிஜிபிள் ஃபார் டிசிபிலிட்டி ரூல் பை 4. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம வேறு எதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ 4, 6, 4, அப்போ இதில் கடைசி ரெண்டு டிஜிட் எனக்கு என்னது 64, அப்போ எஸ் இட் இஸ் எலிஜிபிள். இன்னொரு வேறு எதாவது நம்பர் 5, 28, 8, அப்போ 88 ஃபுல்லாக டிவைட் ஆகுமா, ஆகும், அப்போ அவ்வளோதான் கரெக்ட். அப்புறம் 5, 2, 9, 29 ஆகுமா, ஆகாது, அப்போ விட்டுறோம். ஸோ இந்த மாதிரி தான். அப்போ கடைசி ரெண்டு டிஜிட் வந்து எனக்கு 4 டிவைட் ஆனால் மட்டும் நான் என்ன எடுத்துக்கலாம், டிவிசிபிலிட்டி ரூல் பை 4 எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ இந்த விட நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, டிவிசிபிலிட்டி ரூல் பை 2, 3 and 4, இந்த மூணு நம்பருக்கும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக ஒரு 2-3 நம்பர்ஸ் நான் தரேன், நீங்கள் அதை செக் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். உதாரணத்துக்கு 5, 5, 34, 6, 37, 7, 2, 8, 9, 5, 4. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மூணு நம்பர் இருக்குல்ல, இந்த மூணு நம்பரும் இந்த மூணு ரூலில் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போ சப்போஸ் 5, 34, 2 டிவைட் ஆகலாம், இல்லை 3 டிவைட் ஆகலாம், 4 டிவைட் ஆகிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேட்குறேன், உங்களுக்கு எந்த நம்பர் எந்த ரூலாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. 5, 34 டூலையும் ஆயிருக்கலாம், இல்லை 4 ஆயிருக்கலாம், அப்போ 2, 4. 6, 37 டூலையும் ஆயிருக்கலாம், இல்லை 3 ஆயிருக்கலாம். இன்னொன்று 7, 2, 8, 9, 5, 4 3 டிவைட் ஆகிருக்கலாம், 4 டிவைட் ஆகிருக்கலாம், 2 டிவைட் ஆகிருக்கலாம். ஸோ அப்போ இது எல்லாமே ஒரு ஒரு நம்பராக டிவைட் ஆகிருக்கலாம் கரெக்டாக. அப்போது அது என்னென்ன நம்பர் எதில் டிவைட் ஆகிருக்குன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ, ஷேர் திஸ் வீடியோ, ஷேர் திஸ் வீடியோ டு ஃப்ரெண்ட்ஸ்.